விராலிமலையில் 23 சுற்று வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது நிறைவுற்றிருக்கிறது. விராலிமலையில் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தற்பொழுது வெற்றியடைந்திருக்கிறார். நேற்று முதலே வாக்கு எண்ணிக்கை பலமுறை நிறுத்தப்பட்ட நிலையில் விராலிமலை தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை முடிந்து முடிவு வருவதில் தாமதம் ஏற்பட்டது. இன்று காலை வரை வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் விராலிமலை தொகுதியில் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறார். 22 சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவுற்ற நிலையில் விஜயபாஸ்கர் 19,000 வாக்குகள் முன்னிலையில் இருந்தார். தற்பொழுது 23 சுற்று வாக்கு எண்ணிக்கையும் நிறைவேற்றிருக்கிறது. இதில் விராலிமலை தொகுதியில் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீண்டும் தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் உதயகுமார் இணைகிறார். நேற்று காலையில் தொடங்கிய வாக்கு எண்ணும் பணி விடிய விடிய நடைபெற்றது. தற்போது காலை வரை நீடித்தது. இந்த நிலையில் விராலிமலை தொகுதியில் போட்டியிட்ட மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பழனியப்பனை விட 23,644 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.